ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ரவை பாயாசம் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கீ வேணுமோ அந்த அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் ஆனாலே போதும். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக ஆனதுமே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து திராட்சை எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது கொஞ்சம் உப்பி வரப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதையும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லாவே உப்பி வந்திருக்கு ஓரளவுக்கு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முந்திரி திராட்சை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கீலேயே தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கீயில் வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கீலேயே வந்து ரவையை நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன், ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் எடுத்துக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பால் ஆட் பண்ணால் அது கெட்டுடும். ஸோ அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரவை எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவையை வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த பால் தண்ணியில் வந்து சுண்டி வர அளவுக்கு பண்ணியாச்சு. இதுவும் வந்து ரவை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஃப் குவான்டிட்டி அந்த ஒரு கப் ஃபுல்லாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால் தான் நான் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து 2 கப் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து 2nd கப்பும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இதில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த கட்டி ஆகாமல் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பால் ஊற்றும் போதே ஒரு கையில் நீங்கள் தொலைவிட்டே இருந்தால் அது வந்து கட்டி ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, 1 கப் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள். ஸோ அந்த சர்க்கரையை இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணால் போதும். தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இருந்தால் கூட அது வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை, ரவை, பால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டியான பதம் வருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு கட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணும்னா கூட இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு, அதாவது ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை தான் இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியான டிஷ்ங்க, ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ரவை பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.